வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக இதழாளர் மாலன் அவர்களும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வழக்கமாக ஏதாவது ஒரு மேற்கோளோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு மரபு கிட்டத்தட்ட உருவாகி இருக்குது. அதன்படி இன்றைய நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் எடிட் பேஜில் ஒரு மேற்கோள் இருக்குது. ட்ரீட் யுவர் பாஸ்வேர்ட் லைக் யுவர் டூத் ப்ரஷ், டோன்ட் லெட் எனிபடி யூஸ் இட் அண்ட் கெட் அ நியூ ஒன் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோள் அதில் இருக்குது. அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக எனக்கு. நடைமுறையில் பார்க்கும்போது எவ்ரி சிக்ஸ் வீக்ஸு கூட ஒரு பாஸ்வேர்டு வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து பாஸ்வேர்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான ஏன்னா ஒவ்வொரு ஆன்லைன் பேங்கிங் போகும்போது அதுக்கு வேறு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கோம், இமெயிலுக்கு வேறு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கோம், ஃபேஸ்புக்கு வேறு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கோம். நிறையா பாஸ்வேர்டு சேர்ந்து போயிடுது. அது மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு பாஸ்வேர்ட் கீப்பர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அதில் போட்டு வைக்கிறோம். அந்த பாஸ்வேர்ட் கீப்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று போயிட்டுருக்கு. அது இல்லாத ஒரு முறை வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். வெறுமனா ஒரு கட்டவரில் வச்சா வேலை செய்கிற மாதிரி அதுவும் ஒரு முறை வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். தியாகம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொல்கிறதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னும் 6 மாதங்கிறது கூட அதிகம்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குமே இரண்டு டூத் ப்ரஷ் பர்க்குச்சத்து அந்தரங்கமான ஒரு விஷயமாக, அந்தரங்கமான ஒரு விஷயமாக பாஸ்வேர்டையும் டூத் ப்ரஷையும் ஒப்பிடுவது அப்படிங்கிறது தான் அதில் வந்து ஒரு அவங்க இன்னர் கார்மெண்ட்ஸ் ஒப்பிடாத வரைக்கும் நம்ம அதை கொடுத்து. செய்திகளில் ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கு ஒன்று, அந்த இதில் வந்து தனிநபர் தொடுக்கக்கூடிய குற்றவாதி ஒரு வழக்கை போலீஸார் விசாரிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதாக ஒரு செய்தி. பிரதமர் என்னை கொல்ல முயற்சி செய்யக்கூடும், அதனால் நீங்கள் எல்லாருமே கட்சிக்காரங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு. சிறுவர்கள் எப்படி நம்ம குற்ற நீதி அமைப்புக்குள்ளே சிக்கிக்கொள்கிறார்கள் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி இருக்குது. இந்த மூன்றையும் பற்றி முதல்ல பேச முயற்சி பண்ணலாம். ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கு, தனிநபர் தொடர்புடைய குற்றவாதி வழக்கில் போலீஸார் விசாரிக்க முடியாது அப்படின்னு அந்த செய்தி வந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்த செய்தி. தனிநபர் தான் அதை மெய், அவதூறு தன்னை அவதூறு செய்திருக்கிறார் இவர் அப்படிங்கிறத தனிநபர் தான் மெய்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்வது. மலன், அதை பரவலாக அது அறியப்பட்ட செய்தியாக இருந்தாலும் நீதிமன்றங்களே அதை வந்து முதல்ல வரும்போது எடுத்துக்கொள்ள மறுப்பது அல்லது இதை சுட்டிக்காட்ட மறுப்பது அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய நீதிமன்றங்கள் வந்து சில அடிப்படைகளை கூட வந்து புரிந்து கொள்ளாமல் என்று சொல்வதா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் என்று சொல்வதா வந்து செயல்படுவது வந்து பல நேரங்களில் வேப்பளிக்கக்கூடியதாக இருக்குது. கிரிமினல் டெஃபர்மேஷன் என்பது வந்து ரெண்டு வகைகளாக செய்யலாம். ஒன்று ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் என்று ஒன்று கொடுக்கலாம், அல்லது நேரடியாக கோர்ட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் செய்யலாம். அந்த மாதிரியாக செய்யக்கூடியதில் வந்து மற்ற கிரிமினல் அஃபென்சஸ்க்கும் மற்ற கிரிமினல் குற்றங்களுக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே என்னவென்று கேட்டால், இது வந்து ஒரு நீதிமன்றம் தான் இதை வந்து விசாரித்து இதில் தீர்ப்பெடுக்க முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. ஏனென்றால் இதில் வந்து பாதிக்கப்படுவது என்பது ஒரு தனிநபர், மற்ற குற்றங்களில் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படுவது என்பது ஒரு சமூகம். அதனால் வந்து அது ஒரு போலீஸ் ஆக்ஷன் என்பதில் வந்து அதில் தேவை இருக்குது. இது வந்து ரொம்ப தெளிவாக வந்து நம்மளுடைய சட்டங்களில் இருக்குது. இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இதுக்கு ஒரு டைரக்டிவ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பதே வந்து ஒரு வேப்பாக இருக்குது எனக்கு வந்துட்டு. இல்லை, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கிற்கு காரணமாக அமைந்த அந்த பேச்சு இருக்குது பாருங்கள், அதிலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எடுப்புலேயே தள்ளிவிடக்கூடிய ஒரு வழக்கு இது. ஏன்னா இங்கே அவர் சொல்கிறதுனுடைய பொருளை வந்து ஒரு கருத்தியலாக எடுத்துக்கொள்ளணுமே தவிர, யாருமே ஒரு அமைப்பு திட்டமிட்டு அப்படி செஞ்சாங்கன்னு வழக்கிலேயே அப்படி கிடையாது. ஆனால் அந்த ஐடியாலஜி தான் இதுக்கு இட்டு சென்றது. அதனால தான் அரசு என்ன செய்கிறாங்கன்னா, அது நடந்த உடனே ஆர்எஸ்எஸ் தடை பண்ணுறாங்க. காந்தி கொலை நடந்த உடனே ஆர்எஸ்எஸ் தடை பண்ணுறாங்க. பாபர் மசூதி இடித்த உடனே ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தடை பண்ணுறாங்க. அப்படி தடை பண்ணும்போது அது அப்படி அந்த பொருளில் தான் இவர் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்ஸையும் அந்த கொலையும் சம்மந்தப்படுத்தி சொன்னாருங்கிறது. அதை போய் ஏதோ ஒரு தனிநபரை பற்றி அவமதிப்பு செய்த மாதிரி, ஒரு மானநஷ்டம் ஏற்படுத்தின மாதிரி ஒரு வழக்கு தொடுவதற்கு ஒரு அடிப்படையே இல்லை உங்களுக்கு. சரி, அப்படி தொடர்ந்தாங்கனாலும் அந்த நீதிமன்றம் தான் முடிவு செய்யணுமே தவிர, அது போய் காவல்துறையை விட்டு விசாரி, காவல்துறை எதை போய் விசாரிக்க போகுது? வரலாற்றுக்கெல்லாம் வரலாற்று உண்மைகளையெல்லாம் காவல்துறையை வச்சா நம்ம நிரூபிக்க போகிறோம். இந்த குறிப்பிட்ட வழக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதனுடைய பேச்சிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறீங்க. அதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்க. ஆனால் எப்படிப்பட்ட அவதூறாக, உண்மையிலேயே அவதூறாக இருந்தால் காவல்துறை பணி இல்லை அப்படின்னா,
அப்படி இருக்கும்போது பல இடங்களில் காவல்துறை முன்னிலைப்படுத்தி காவல்துறை மூலமாக இதை விசாரிக்க தொடங்குவது அப்படிங்கிறது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவது அப்படிங்கிற பொருளில் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா காவல்துறை விசாரணைன்னு வரும்போது சில நேரங்களில் வந்து அது வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தலாக கூட ஆகிவிடுவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஒரு 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 இந்த இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது ஒரு தேர்தல் கூட்டத்தில் பேசின ஒரு கருத்து. ஒரு 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 மேடையில் வந்து ஒரு கருத்தை வந்து அவர் பேசுகிறாரு. அது வந்து ஒரு ஒரு மீது அவதூறாக அர்த்தப்படுத்தி கொள்ளப்படுகிற போது அதை வந்து காவல்துறை விசாரிப்பது என்பதற்கு வந்து அவங்க வந்து இதை இது ஒரு குற்றமாக கருதி அவர்கள் விசாரிப்பது என்பது வந்து அதுக்கு நியாயமே இல்லை. ஏன்னா அதில் வந்து ஒரு முதல் தகவல் அறிக்கை என்பது ஒன்று கிடையாது. அந்த கிரிமினல் டெஃபமேஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுவது என்பது ஒன்று கிடையாது. அது வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல்டு வித் கோர்ட். அந்த கோர்ட்டு தான் அதில் வந்து முடிவெடுக்கும். இது வந்து காவல்துறையிடம் கொடுப்பதன் மூலம் சில நேரங்களில் இது வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு வழியாக வந்து மாறுவதற்கு அதில் பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீதிமன்றம் இதில் ஒரு சரியான ஒரு பார்வையை தான் எடுத்திருக்கு உச்சநீதிமன்றம். ஆனால் இதுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வந்து அதுக்கு ஒரு தெளிவு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய நீதி அமைப்புகள் இருக்குது அல்லது நம்முடைய நீதிபதிகளுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கிற போது நமக்கு வந்து என்ன மாதிரி சட்டம் படிக்காதவனுக்கே சட்டம் தெரிந்திருக்கிற போது நம்ம சட்டத்திலேயே அவர்கள் வந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வந்து அது எப்படி தெரியாமல் இருக்குங்கிறது பெரிய வேடிக்கையாக இருக்குது. ஆனால் இது அமர்வு நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் இதை பொருட்படுத்தலை. உச்சநீதிமன்றத்தில் கூட இப்போ தான் இந்த கருத்தை சொல்கிறாங்க. இதற்கு முன்னால் வந்து நீ பேசியதற்கு வருத்தம் தெரிவிச்சுக்குங்க. இல்லை அந்த இதில் அவங்க மாற்றம் ஒன்றும் சொல்லலை. அவங்க அந்த இது அந்த இதை வந்து அவங்க மாற்றலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதை வந்து போலீஸ் விசாரிக்கக்கூடாது என்று தான் சொல்கிறாங்க. அண்மை காலமாக அவதூறு வழக்குகள் குறித்து உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையும் மாறிக்கொண்டு வருகிறது என்பதை பார்க்குறோம். நேற்றைக்கு வந்து சாமியுடைய வழக்கு ஒரு ஆறு வழக்குக்கு ஒரே நேரத்தில் ஆறு வழக்குக்கும் சேர்த்து ஒரு தடை கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் சுவாமி போன்றவர்கள் போட்ட மனுவில் வந்து சில மாதங்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னால் அவங்க கருத்து தெரிவிக்கிற போது ஜெயலலிதாவுக்கு நோட்டீஸ் அனுப்புவதை பற்றி அவங்க வந்து இது பண்ணாங்க. அவருடைய பார்வை மாறிக்கொண்டு வருகிறது வேண்டுமா என்று வேணால் இதை எடுத்துக்கலாம். ஒரு ஒரு லிபரல் சொசைட்டியில் வந்து அந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு ஒரு பார்வை மாறுவது இந்த மாதிரியான விஷயங்களில் பார்வை மாறுவது என்பதுமே கூட ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் தான். அது வந்து ஒரு லிபரல் சொசைட்டியில் அவங்களுடைய பார்வை மாறுது. இந்த வழக்குகள் தொடருவதே உண்மையில் வந்து பெரும்பாலும் தண்டனை வாங்கி கொடுத்துறதுக்கெல்லாம் இல்லை, அலைக்கழிப்பதற்கு பதிலுக்கு பதில் செய்கிற ஒரு முறை தான். தமிழ்நாட்டில் இது நிறைய நடக்குது, மேடை பேச்சுக்காக வழக்கு போடுறதுங்கிறது. உண்மையில் என்னென்னா தமிழ்நாட்டில் மேடை பேச்சும் வந்து ஒரு தரம் தாழ்ந்து தானே இருக்குது. இருக்கு இருக்குது, அதான் சொல்ல வரேன், அடுத்தாக தான் சொல்ல வரேன். இதற்கு மிகச்சிறந்த உறுதிப்பாடு என்பது மக்கள்கிட்ட இருக்கிற விழிப்பு தான். இது போன்ற பேசுகிறவர்களே அலட்சியப்படுத்திட்டு போகிறதும் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, அந்த மாதிரி பேசுவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்ற நிலை உருவாகுமானால் இதெல்லாம் சாதாரணமாக அடிபட்டு போகும், அடிபட்டு போகும். அப்போ அவதூறு பற்றிய வரையறை அதில் அதில் வந்து சட்ட ரீதியாக ஏதேனும் தெளிவு இருக்குதா, இல்லை அதுவும் வந்து விசாரிக்கக்கூடிய நீதிபதியினுடைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் பார்வையின் அடிப்படையில் தான் அதையும் பார்க்க முடியுமா? அப்படி ஒரு எலிமெண்ட் இருக்குது, தட் இஸ் அ சப்ஜெக்டிவ் எலிமெண்ட். அதுக்குள்ளே வந்து அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் மொத்தத்தில் சமூகத்தினுடைய பார்வை அப்படி வந்துருச்சுன்னா அது எல்லாத்திலையும் பிரதிபலிக்கும். சட்டமின்மை சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தானே, சமூக பார்வையினுடைய பிரதிபலிப்பு தானே. சமூகத்தில் ஒரு விழிப்பு இல்லாத போது அதுதான் வரும், போட்டி போட்டுக்கிட்டு செய்வாங்க, மாறி மாறி செய்வாங்க. இல்லை அதாவது இன்னொரு கோணம் அதுக்கு இருக்குது. அதாவது நம்மளுடைய அரசியல் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது கடந்த 70 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கூட எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த அரசியலாக வந்து அது மாறிக்கொண்டு வருகிறது. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு அந்த தனிநபருக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த தனிநபரை தாக்குவது என்கின்ற ஒரு முயற்சியில் வந்து அவங்க இறங்குறாங்க. நம்ம தொடக்க காலங்களில் வந்து ஒரு சித்தாந்தம் சார்ந்த ஒரு அரசியல் இருந்த காலகட்டத்தில் வந்து இப்போது வந்து திராவிட கட்சிகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நடந்த விவாதங்கள், காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் நடந்த விவாதங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் நடந்த விவாதங்கள், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சித்தாந்தம் சார்ந்த ஒரு விமர்சனங்கள் இருந்தது. இப்போ அது மாதிரி இந்திய அளவிலேயே வந்து ஒரு தனிநபர்களை முன்னிறுத்தி ஒரு கட்சி நடத்துவது, அதை அரசியல் நடத்துவது என்று வருகிற போது அவங்க தனிநபர்களை தாக்குவது என்பதை தான் ஒரு உத்தியாக வந்து அவர்கள் மேற்கொள்கிறாங்க. இது வந்து அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம், அது வந்து இதில் வந்து பிரதிபலிக்குது. ஆனால் மக்கள் வந்து இது தனிநபர்களை தாக்குவதையோ அல்லது புகழ்வதையோ கூட வந்து அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறார்களா என்று ஒரு ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு அரசியல் தலைவரையும் அவருக்கான ஒரு ஒரு அடைமொழி இல்லாமல் ஒரு முன்னொட்டு இல்லாமல் வந்து சொல்ல முடியாது என்கிற நிலை இப்போ சமீபத்தில் சட்டமன்றத்தில் கூட பார்த்தோம். ஒருத்தரோட பேரை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அமளி நடக்குது, சட்டமன்றத்திலேருந்து வெளியில் போகக்கூடியது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு தனிநபர்
வழிபாடு என்பது வந்து அரசியலில் வந்து ஒரு அழுத்தமாக இடம்பெற்றுவிட்ட ஒரு சூழ்நிலையில் இது மாதிரியான விளைவுகளும் பக்க விளைவுகளும் இருக்கும் என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதுக்கு வந்து எல்லா துறைகளிலையும் இதே மாதிரியான அவதூறான பேச்சுக்கள் இருக்கலாம், ஆனால் அவதூறு வழக்குங்கிறது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக வழக்காக கொண்டு போகிறாங்க. அதை வந்து நம்ம எப்படி பார்க்கிறது? அதிகாரத்தை தங்களை மக்களிடம் போய் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இல்லாத நிலையில் இந்த வழிமுறைகளில் தங்களுக்கு திருப்பி திருப்பி நம்மளை பற்றி பேசாமலாவது இருக்கட்டுமே, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம் அடக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு. ஆனால் அது திரும்பி திரும்பி வரும்போது அது அந்த இது இல்லாமல் போயிடுது, அதை பற்றி ஒரு அச்சமே இல்லாமல் போயிடுது. அச்சுறுத்துவது மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தினால் அச்சம் போயிடுது உங்களுக்கு. அந்த அச்சமூட்டுதலினுடைய இன்னொரு வடிவமாக முன்ஜாமீன் வாங்குற மாதிரி நீங்கள் வந்து என்னை பற்றி எழுதவே கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் வாங்கிட்டு வர்ற தடை வாங்கிட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. அது இந்த வகைகளில் வராதா? அவதூறு வகைகளில் வராதா? அவதூறு வராமலே தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இல்லை. பிரேயர் ரெஸ்ட்ரைன் வந்து எந்த வடிவத்தில் வந்தாலும் அது வந்து தவறானது. அது வந்துட்டு அதை பற்றி சுப்ரீம் கோர்ட் வந்து மிக தெளிவாக வந்து அதை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துகிறது, சில்லிங் எஃபெக்ட் என்று அது சொல்லுகிறது. ஒரு விஷயத்தை வந்து பேசுவதற்கு முன்னாலேயே வந்து அதற்கு தடை வாங்குவது என்பது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது பேசினதற்கு பிறகு அதனுடைய விளைவுகளை அதனுடைய அது சரி தவறு என்று வழக்கு தொடர்வது என்பது வந்து வேறு. பேசவே கூடாது என்பது வந்து வந்து அது வந்து ஒரு சென்சார்ஷிப், அது வந்து எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஒரு ஒரு வேடிக்கை இந்த நேரத்தில் குறிப்பிடணும். ஒரு மாலன்னு சொல்கிறது நேரத்தில் என்னென்னா, தமிழ்நாட்டில் கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது போலீஸ் போடுகிற நிபந்தனைகளில் ஒன்று, நீங்கள் அரசை குறை கூறி பேசக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க. அப்புறம் இது என்ன பொருள் இருக்குது? ஜனநாயக கருத்து சுதந்திரம் என்பது, சுதந்திரம் என்பதே உன்னை உனக்கு பிடிக்காதே உன்னிடம் சொல்வதற்கான உரிமை தான் என்று ஆர்வெல் சொல்வார். உன்னை பார்த்து உனக்கு பிடிக்காத பேசணும்னா அந்த அதுக்கு தான் சுதந்திரம்னே பேர். ஆனால் போலீஸே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த கூட்டத்தில் அரசை குறை கூறி பேசக்கூடாது அப்படின்னு, அது ஒரு நிபந்தனை, கூட்டத்துக்கான நிபந்தனைகளில் ஒன்று. குறை சொல்லி பேசுறது, அவதூறாக பேசுறது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வியை பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்றைய நாளிதழில் இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, பிரதமர் என்னை கொன்று விடலாம், அதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கட்சி எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவரையும் கைது செய்துட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் குடும்பத்திட்ட சொல்லி எச்சரிக்கையாக இருங்கன்னு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார். பிரதமர் என்னை கொன்றுவிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு முதலமைச்சர் பேசுவதை எந்த விதமான அரசியல்னு புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, ஆன்டிக்ஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது மாதிரி இது வந்து ஒரு நாடகத்தை முன்னெடுத்துகிற ஒரு ஒரு செயல் இது வந்துட்டு. அதாவது ஆம் ஆத்மி கட்சி என்பது இப்போ வந்து ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்குது. அவர்கள் வந்து ஒரு பெரிய மேசிவ் மேண்டேட்டோட அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஆனால் அவர்களால் செயல்பட முடியாத சூழ்நிலை இருக்குது. அது செயல்பட முடியாத சூழ்நிலை சில விஷயங்களில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, சில விஷயங்களில் சட்டம் அவர்களை வந்து அனுமதிக்கலை. அந்த மாதிரியான ஒரு ரெண்டு நிலைகளுமே இருக்குது. அப்போது அவர்களால் வந்து மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்று போகிற போது அவர்கள் வந்து வேறு சில முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அவர்களுடைய நம்பிக்கைத்தன்மையை தக்க வைத்து கொள்வதற்காக, க்ரெடிபிலிட்டியை தக்க வைத்து கொள்வதற்காக அவர்கள் வந்து வேறு சில விஷயங்களை வந்து சொல்ல வேண்டி வருது. அதில் இது ஒரு சிம்பதி ஃபேக்டராக கூட இதை வந்து நம்ம அவரை கிரியேட் பண்ணோம் என்று அவர் நினைத்திருக்கலாம். அது வந்து பஞ்சாபில் வந்து அவங்க தேர்தலில் சந்திக்க போகிறாங்க, அதற்கு முன்னால் வந்து அந்த களத்தை தயார் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்குது. அதுவும் தவிர ஆம் ஆத்மி என்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய நடந்து வந்த பாதைகளை நம்ம பார்க்குற போது அது நம்மளுடைய நமக்கு மிகவும் பரிச்சயமான நம்மளுடைய திராவிட கட்சிகளுடைய பார்வைகளைப் போல அது இருக்குது. ஒரு சமூக நோக்கோடு ஒரு சமூக இயக்கமாக துவங்குகிற ஒன்று ஒரு அரசியல் வடிவம் பெறுகிறது. அரசியல் வடிவம் பெற்று சில நாட்களிலேயே கூட இருந்து அந்த கட்சியை துவங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் வந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அல்லது பிரிந்து போகிறார்கள். அதற்கு பிறகு வந்து தனிநபர் துதி என்பது துவங்குகிறது. அதற்கு பிறகு தனிநபர்கள் மீது தனிநபர்களுக்கு பதவி கொடுப்பதற்கு அதிக அரசியல் அதிகாரம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர்கள் மீது வழக்குகளை வந்து அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போது இந்த பாதை வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பாதை. இதே மாதிரியான ஒரு குரலை பல ஆண்டுகளுக்கு முன்னால் பரிச்சயமான பாதை. ஆனால் அதையெல்லாம் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு.
ஆமாம் ஆமாம், நம்ம தமிழர்கள் முன்னோடிகள் இல்லையா. அதில் வந்துட்டு வந்து இந்த குரலை வந்து நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இந்த தமிழ்நாட்டில் கேட்டிருக்கோம். இதே மாதிரி ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னுடைய கட்சியிலேயே இருந்த இன்னொரு அரசியல் தலைவரை பார்த்து அவரை என்னை வந்து கொலை செய்ய சதி செய்கிறார் என்று வந்து அதற்கு ஐபிஐ ஆதாரமாக காட்டி பேசிய குரல்களை எல்லாம் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதனால் இது வந்து ஒரு இதை படித்துவிட்டு நம்ம நிறைய செய்தித்தாள் படிக்கிற போது பல செய்திகள் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. அதுக்கு நடுவில் கொடுக்குற ரிலீஃப் இதெல்லாம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு ஒரு உண்மை என்னென்னா, புது டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி ஒரு அரசாங்கம் நடத்துதுங்கிறது வந்து பாஜகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மோடி அரசாங்கத்திற்கு சதையில் தைத்த முல்லை போல் உறுத்தி கொண்டே இருக்குது. அவங்களால வந்து அதை சகித்து கொள்ள முடியவில்லை என்ற உண்மை ஒரு பக்கம் இருக்கு. இல்லை, அவங்க வந்து ஆட்சியை இழக்கலை, ஆட்சியை இழந்தது காங்கிரஸ் இழந்தது. ஆனால் அவங்க ரெண்டு கட்சியுமே ஆம் ஆத்மியை சகித்து கொள்ள முடியாத நிலையில் தான் இருக்காங்க. பாஜகவுக்கு மட்டும் நான் சொல்ல, இப்போ நீங்கள் நாடாளுமன்ற விவாதத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜக இரண்டும் சேர்ந்து ஆம் ஆத்மியை கடுமையாக கண்டிக்கலாம். ஆம் ஆத்மியினுடைய இப்போ அறிவிப்புகள் இதை நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, ஆனால் அப்படி ஒரு எரிச்சல் இருக்குது. அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, இப்படி ஒரு கட்சியின் மீது அவங்க கொண்டுக்கிற கோபம் மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக இந்த தில்லி மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரங்கள் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே இருக்கிற மற்ற மாநில அரசுகளுக்கு இருக்கிற அதிகாரம் கூட இல்லை. சாதாரணமாக இந்த மாநில அரசுகளுக்கு முக்கியமான அதிகாரம் இந்த சட்டம் ஒழுங்கு துறை, அது கூட இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்குது. அதை சுலபமாக பயன்படுத்தி கொள்கிறாங்க. போலீஸ் கையில் இருக்கிறதுனால எப்படி கையில் இருந்தால் அரசாங்கம் எப்படி போலீஸை பயன்படுத்தும் என்பதற்கு பல இடங்களில் நமக்கு உதாரணம் இருக்குது. அங்கே இன்னும் அதிகமாகவே இருக்குது. இவர் வந்து இந்த நான் முதல்ல படிக்கும்போது என்ன நினச்சேன்னா, கேஜ்ரிவால் இப்படி சொல்கிறாருங்கிறத இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பேசாமல் கொண்டு போட்டுடலான்னு ஒரு ஃபிகரேட்டிவ் சென்ஸில் சொல்கிறாருன்னு நினச்சேன். அப்புறம் உள்ளே படிக்கும்போது தான் அது ரொம்ப சீரியஸாக நீங்கள்லாம் உயிர் தியாகத்துக்கு அணியமாக இருக்கணும் அப்படின்லாம் அவர் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து சொல்கிறார். இப்போ மாலன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சண்டையை நமக்கு நினைவுபடுத்துது, இன்னொரு வகையிலையும் நினைவுபடுத்துது. என்ன நினைவுபடுத்துன்னா, மக்கள் நலன் சார்ந்த கொள்கை சார்ந்த சண்டைகளுக்கு பதிலாக நீ என்னை கொல்ல பார்த்தேன், நான் ஒன்று இது பண்ண பார்த்தேன், என் நீ இப்போ பரீட்சையில் மார்க் வாங்காமலே பாஸ் பண்ணதான் சர்டிஃபிகேட் வாங்கினேன், நீ எங்கே ஓன் சர்டிஃபிகேட்டை நீ காட்டு பார்ப்போம் என்ற ஒரு சர்ச்சையாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் கொள்கை சார்ந்து ஒரு குறைஞ்சது ஒரு டெல்லி மாநிலத்துக்கான அதிகாரங்களுக்கான போராட்டமாக கூட இது இல்லைங்கிறதான் குறை. ஆனால் டெல்லி மாநிலத்துக்கான அதிகாரமாக அதிகாரத்தை பெறுவதற்கான போராட்டமாக தொடங்கின போராட்டம் தான் திசை மாறி போயிட்டுருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? அதை இல்லை, அது அவங்களுக்கு இந்த நெருக்கடி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மை காலத்தில் வந்து அவங்க வந்து நாளிதழ்களில் வந்து ஒரு முழு பக்க விளம்பரங்கள் கொடுத்தாங்க கேஜ்ரிவாலோட படம் போட்டு. தமிழ்நாட்டில் வெளியாகக்கூடிய நாளிதழ்கள் கூட அந்த அறிவிப்புகள் அது முழு பக்க விளம்பரங்கள் வந்தது. தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மிக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் வந்துட்டு. ஆனால் அவங்களுக்கு நிலை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அவங்க வந்து மக்கள் வந்து அவங்க ஒரு இவ்வளோ நாளாகிடுச்சு ஒன்றும் வேலை நடக்கலை என்கிற போது கேள்வி கேட்பதற்கு அவர்கள் முன் வருகிறதுக்கு முன்னால் அதற்கு நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எங்களை வந்து செய்ய விடாமல் செய்கிறார்கள், எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக சிலையை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் அதை திசை திருப்பக்கூடிய முயற்சிகளில் இது ஒன்று. இதற்கு அவர்கள் செய்ய முடியாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் வந்து அவர்கள் மட்டுமே காரணம் அல்ல, ஆனால் அவர்களும் அதுக்கு ஒரு காரணம் என்பதை வந்து நம்ம வந்து மறுத்துவிடணும். அதை நீங்கள் ஆரம்பத்திலே சுட்டி காட்டிட்டீங்க, மாநிலத்துக்கான அதிகாரம் எதுவும் இல்லாத ஒரு சூழலில் இருக்காங்கங்கிறத, அதனால் வரக்கூடிய நெருக்கடி. அந்த கூண்டு நீங்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த கூண்டு தான். கூண்டு தான், என கூண்டில் இருக்கிறோம் எனவே துடிக்கிறோம்னா, இந்த கூண்டு நீங்களே ஒரு தடவை வெளியே வந்தீங்க, அப்புறம் திரும்ப கூண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து இழந்தது காங்கிரஸ் தான், பாஜக இல்லைன்னு சொன்னீங்களே. ஆனால் முதல் தேர்தலில், இதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெருங்கட்சியாக வந்தது தானே. அவங்க ஆட்சி அமைப்பதற்கான போதுமான எண்ணிக்கை தனிப்பெருங்கட்சியாக வந்தது. கிட்டத்தட்ட அதிகாரத்தை தொட்டு விடுற தூரத்துக்கு வந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நிலைமை வந்து. நாடாளுமன்ற தேர்தலையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கனாலே யாருக்கு இழப்புங்கிறது தெரியும். இன்னொன்று என்னென்ன, பாஜக தான் வந்து ஒரு நம்பிக்கையோடு ஈடுபட்டாங்க. அந்த அம்மையாரை கிரண்பேடியை நிறுத்தி இவருக்கு போட்டியாக தான் இவர் கூட இருந்த ஒருத்தரையே நிறுத்தி காங்கிரஸுக்கு அப்போ பெரும்பாலும் வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை தான் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு அதிக கோபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆட்சியில் இருக்கிறது ஒரு காரணம், இது மாதிரி இழந்தது ஒரு காரணம். அதுக்கு பிறகு உண்டான இன்னொரு செய்தி, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அந்த குழந்தைகள் காப்பகங்கள்லேருந்து ஒரு 33 பேர் வெளியேறினார்கள், தப்பித்தார்கள் அப்படிங்கிறதை ஒட்டி வரக்கூடிய செய்தி, அது ரொம்ப முக்கியமான செய்தியாக படுது.
அதை ஒட்டி காப்பகங்களுடைய நிலை பற்றிய சீர்திருத்தங்கள், நிலை காப்பகங்களில் குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலைகளில் மாற்றங்கள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகளை நாம் பார்க்கக்கூடிய நமது கிரிமினல் ஜுடிஷியல் சிஸ்டம் பார்க்கக்கூடிய பார்வையிலேயும் மாற்றத்திற்கு இதெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உடனடியாக அந்த மாதிரி பார்வை மாற்றங்கள் நமக்குள்ளே வருதா? இல்லை, அதாவது நம்மளுடைய ஜெனரல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சில விஷயங்கள் செய்திருக்கு. ஒன்று, அதாவது என்ன சொன்னால், எல்லாரையுமே அது குற்றவாளிகளாக பார்ப்பதில்லை, குறிப்பாக குழந்தைகள் என்று வருகிற போது இரண்டு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. ஒரு இது வந்து கண்காணிப்பும் கவனம் அக்கறையும் கரிசனமும் செலுத்தப்பட வேண்டிய குழந்தைகள், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், அதை வந்து செலுத்தப்பட வேண்டிய குழந்தைகள். இன்னொருவர்கள் வந்து சட்டத்துக்கு முரணாக நடந்து கொண்டவர்கள் என்று ஒன்று இருக்குது. இதில் வந்து இந்த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் வேண்டும் என்ற குழந்தைகளை தான் வந்து இந்த கூராய்வு மய இடங்களில் வந்து வைக்கிறாங்க. அது வந்து அவர்கள், ஆனால் அது வந்து ஒரு பள்ளிக்கூடம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நம்மளுடைய நீதிமன்ற அமைப்பு படி வந்து அது வந்து ஒரு நேரடியாக மற்ற இதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற விஷயங்களில் வந்து ஒரு வழக்கு வந்ததற்கு பிறகு அதன் மீது ஒரு நீதிபதி வந்து ஒரு முடிவெடுப்பார். இதில் வழக்குக்கு முன்பாகவே வந்து ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் வந்து ஒரு நீதிபதியும் இரண்டு சைல்டு ஆக்டிவிஸ்ட்டும் இருப்பாங்க. அவங்க உட்கார்ந்து இது வந்து வழக்குக்கு போக வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வாங்க. அதற்காக வந்து அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. 3 மாதங்களுக்குள்ளே வந்து முடிவு எடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் நடைமுறையில் 3 மாதங்களுக்குள் முடிவு எடுப்பதில்லை. இந்த கூராய்வு மையங்கள் எல்லாம் 3 மாதங்களுக்காக ஒரு இடைக்கால தங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட மையங்கள். ஆனால் அதில் வந்து காலதாமதமாகிறது என்கிற போது அவங்க வந்து ஒரு பெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பெயில் போட்டு எடுத்துக்கிறதுக்கான அந்த நடைமுறைகள் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்மளுடைய நீதிமன்றங்களும் சரி அமைப்புகளும் சரி, அதில் வந்து ஒரு லாஜிக் இல்லாத வகையில் வந்து அவங்கள் நடந்து கொடுக்குறாங்க. அந்த பெற்றோர் வந்து அந்த பெயில் அந்த குழந்தைய வந்து வாங்கிட்டு போகணும், அப்படி வரக்கூடியவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர்கள் வைக்கிறாங்க. அவங்களோட அடையாளத்தை கொண்டு வாங்க. நீங்கள் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டோரியிலே பார்த்துருப்பீங்க, பீகார்லேருந்து ஒரு அந்த இங்கே வந்து ஒரு குற்றம் செய்த ஒரு பையனை பெயிலில் கொடுக்குறாங்க. பீகார்லேருந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராரு. அவர்கிட்ட உங்கள் ரேஷன் கார்டு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து எனக்கு ரேஷன் கார்டு எங்கள் ஊரில் இருக்குது அப்படிங்கிறார். ஊர்லேருந்து ஃபேக்ஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பீகாரில் வந்து மின்சாரங்களே இல்லாத ஒரு மாநிலத்திலேருந்து அவன் ஃபேக்ஸ் மிஷினுக்கு எங்கே போவான், எங்கேருந்து ஃபேக்ஸ் பண்ணுவான்? அதுக்கப்புறம் அதை இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட்டு அந்த குழந்தையை வந்து மீட்டு கொண்டு வர்றார். அது ஒரு புறம் இருக்குது. இரண்டாவது, அந்த பள்ளிக்கூடம் இல்லை, அப்படி அவங்கள வேறு எந்த வகையிலும் எங்கேஜ் பண்ண முடியலங்கும் போது அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்க? ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு சும்மா உட்காந்துருன்னா வந்து எப்படி இருப்பாங்க? அப்புறம் அந்த அமைப்பு, அந்த ஹோம் வந்து எப்படி, அதனுடைய என்ன வசதிகள் இருக்குது அந்த ஹோமில், அல்லது எப்படி வந்து அந்த குழந்தைகள் நடத்தப்படுறாங்க? நம்ம வந்து அவங்கள வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் என்று எடுத்துக்கொண்டு அவர்களை கண்காணிக்கிறோம் என்று சொல்லி அவர்களை இன்னும் கிரிமினலாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சியை நோக்கி தான் வந்து நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய ஜுவலைன் ஜுடிஷியல் சிஸ்டம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனுடைய நோக்கங்கள் உயர்வாக இருக்குது, ஆனால் நடைமுறை வந்து மோசமாக இருக்குது. அது நிச்சயமாக ஒரு மாற்று வேணும். அந்த சிஸ்டத்தில் மாற்று வேணுமாங்கிறது வந்து வேணால் விவாதத்துக்குரியதாக இருக்கலாம், ஆனால் அந்த நடைமுறையில் வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் வேணும். குழந்தை காப்பகங்களில் இருந்துட்டு பின்னால் வந்த பல பேரை நான் சந்தித்தும் பழகியும் இருக்கிறேன். அதே போல் அந்த பாஸ்டர் ஸ்கூல்னு ஒன்று வச்சுருக்காங்க, இப்போ தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் வச்சுருக்கிறாங்க. தண்டிக்கப்பட்ட பிறகு இளமச்சிறார்களை வைக்கக்கூடிய இடங்கள், அதுலேருந்து வந்தவங்களையும் பல பேரை பார்த்துருக்கிறேன். உண்மையில் என்னென்னா, கேள்வி கேட்பாரற்ற நடைமுறை அதுக்குள்ளே உள்ளே நடக்கிறதுங்கிறது. அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். யார், குழந்தைகளில் நிர்வாகம் பண்ணுற அதிகாரிகள், அதில் வந்து ஒரு சரியான கட்டுப்பாடு இல்லை. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு சமூக நலத்துறை மேற்பார்வைன்னு சொல்கிறாங்க, சிறைத்துறையோட மோசமாக அவங்க நடந்துக்கிறாங்க. ஏன்னா அப்சல்யூட் பவர்ங்கிறது அங்கே அதுக்குள்ளே நடக்குது, வெளியிலேருந்து யாரும் கண்காணிப்பு இல்லை. அப்போ சமூக கண்காணிப்பு வேறு ஒரு வெளியிலிருந்து ஒரு பொதுநலன் அக்கறை உள்ள ஒரு குழு அவங்களாம் மேற்பார்வையிடுவது, நீதிமன்றங்கள் எல்லாத்துக்கும் மேலே. இப்போ ஜுவெனைல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் இந்த நீதிமன்றங்கள் வந்து பெரிய சிறைகளை காட்டிலும் மத்திய சிறைகளையே பார்க்கணும்னு நீதிமன்ற உத்தரவுகள் இருக்குது. நான்லாம் வழக்கே நடத்தியிருக்கிறேன் அதுக்காக, அது கூட பரவாயில்ல. ஆனால் அந்த குழந்தைகள் இருக்கிற இடங்களையாவது நீதிபதிகள் போய் பார்வையிடுவது என்பது இருக்கணும். ஆனால் அடியோடு அந்த வேலையெல்லாம் அவங்க செய்கிறதே கிடையாது. அதனுடைய விளைவு என்னன்னா, இந்த குழந்தைகளுடைய குழந்தைத்தன்மை மனித உரிமை எல்லாமே அப்பட்டமாக மீறப்படுகிற
குழந்தை காப்பகங்கள் என்பவை குழந்தை சிதைப்பகங்களாக தான் இருக்குது. இந்த தப்பித்து ஓடுதல்னு ஒரு செய்தி வருவதே இந்த பின்னணியில் தான் நம்ம பார்க்கணும். தப்பிச்சு ஓடுறதுங்கிறது அவனுடைய குற்றமாக மட்டும் பார்க்க முடியாது. தப்பிச்சு ஓடினாதான் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக அது நடத்தப்படுது. உள்ளுக்குள்ளே இந்த மானிட்டரிங் பெரியவங்களுக்கு எப்படியோ அதே போல சிஸ்டம் வச்சுருக்காங்க. உள்ளே நாலு பேர் இருக்கல பெரியவனால் நீண்ட நாள் இருந்தவன் கையில் தடியை கொடுத்து அவனை வச்சு இவனை அடிக்கிறது, தண்ணியில் தூக்கி போடுறது, எல்லா முறைகளும் வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு. அதனுடைய விளைவு தான் இது. எனக்கு சமூக கண்காணிப்புக்கு வழி செய்யணும். இதுக்கு சமூக கண்காணிப்பு அந்த ஏரியாவில் வராமல் இருக்கிறதுக்கு சைல்டு ஆக்டிவிஸ்ட்டு தவிர மற்றவர்களுடைய பார்வை இது போன்ற இடங்களில் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் இருக்கும்? அதாவது நமக்கு வந்து அதை குறித்து ஒரு அக்கறை இல்லாத தான் காரணம். அதாவது முதல்ல வந்து நம்ம சமூகத்தில் வந்து அவங்க குழந்தை காப்பகத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் வந்து குழந்தைகளாக இருப்பதை போல் ஒரு பெரிய துயரம் எதுவும் கிடையாது. அது வந்து அவங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்தாலும் சரி, அவங்க விளையாடுறதுக்கான வசதிகளை பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கல்ச்சுரல் இன்புட்ஸை பார்த்தாலும் சரி, அது அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இதை வந்து நான் வந்து இதை பார்க்குறேன். அதாவது நம்முடைய நமக்கு வந்து குழந்தைகள் மேலே வெளிப்படையாக சொல்லுவதானா, நமக்கு வந்து குழந்தைகள் மேலே அக்கறை கிடையாது. அது நம்ம வீட்டு குழந்தைகள் மேலே நமக்கு அக்கறை கிடையாதுங்கும்போது எங்கேயோ இருக்கிற ஒரு குழந்தைகள் மீது வந்து எப்படி வர முடியும்? அப்படியே அதில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறவர்களும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அதை ஒரு சேரிட்டியாக நினைக்கிறாங்க. அதை வந்து ஒரு பேட்டர்னைஸ் பண்ணுவதாக, அவர்களை வந்து ஒரு போஷிப்பதாக நினைத்து கொண்டு வந்து அந்த பார்வையில் தான் வந்து அவங்க செய்கிறார்களே தவிர, வந்து ஒரு குழந்தையை குழந்தையாக இருக்க அனுமதிப்போம் என்கின்ற ஒரு மனோநிலை வந்து நம்மகிட்ட கிடையாது. குழந்தையை குழந்தையாக இருக்க அனுமதிப்போம்ங்கிற உணர்வு நமக்கு கிடையாது. குழந்தை மேலே நமக்கு அக்கறை கிடையாது. குழந்தைத்தன்மையோடு செயல்படுவதற்கு சமூகம் அனுமதிக்கிறது இல்லை, குடும்பம் அனுமதிக்கிறது இல்லை போன்ற விஷயங்களை தனித்தனியாக பல செய்திகளை பார்க்கும்போது படித்து தெரிஞ்சிருந்தாலும், நீங்கள் இதை எல்லாத்தையும் தொடர்ந்து மூன்று வாக்கியத்தில் சொல்லும்போது உடல் வந்து கொஞ்சம் இல்லை. அதில் முக்கியமாக இன்னொன்று சொல்கிற மாலன் சொன்னது எல்லாம் சரி, கூடுதலாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நீதிமன்றம், அரசாங்க அதிகாரிகள், அரசியல் தலைமை இவர்கள் யாருமே இந்த குழந்தைகளை பற்றி, குழந்தைகள் உரிமைகள், சைல்டு ரைட்ஸுங்கிற ஒரு கருத்தாக்கமே அவங்கள்ட்ட கிடையாது. ஏன் அவங்களுக்கு வாக்குகள் இல்லைங்கிற ஒரே காரணம், வாக்குகள் அவங்களுக்கு வாக்குகள் இல்லை என்ன எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைங்கிறத யதார்த்தமான உண்மை, ரொம்ப வந்து கசப்பான உண்மை, அதான் உண்மை. நீதிமன்றங்கள் உட்பட நான் சொல்கிறேன், இதே வாக்குகள் இல்லை என்பது மட்டும் இல்லை, அவங்க ஆரம்பத்திலேருந்தே வந்து அவர்கள் நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் என்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்குது. பேரண்டல் அத்தாரிட்டிங்கிறதுலேருந்து தான் அந்த முதல் முதல்ல ஒரு குழந்தை அதை தான் சந்திக்குது, அதனுடைய வாழ்க்கையில் முதன் முதல்ல சந்திப்பது. அதற்கு பிறகு வந்து அது பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு அத்தாரிட்டியை சந்திக்குது. அப்போது ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு அடக்குமுறைக்கு, ஒரு டிரனிக்கு உள்ளாகவே அது வந்து பயணம் செய்து கொண்டிருக்கு. அண்ட் அத்தாரிட்டி வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்டல் அத்தாரிட்டியில் பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டால் நல்லாயிருக்கும். அது இல்லை, தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.